Hi guys, welcome to Zanshin YouTube channel. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நோபல் ப்ரைஸ் பற்றி. ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ப்ரைஸ், இந்தியாவிலே ரொம்ப கம்மியான பேர் தான் வாங்கியிருக்காங்க, ரொம்ப கஷ்டம் வாங்கிறது அப்படின்லாம். சரி, அதில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1901 வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், மெடிசன், லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1968 வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. கடைசியாக பீஸ். இந்த நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் பேரில் கொடுக்குறாங்கன்னா ஆல்ஃப்ரட் நோபல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேரில் தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவர் பேரில் 300 பேட்டன் அந்த காலத்திலேயே. அதுவும் இல்லாமல் அவர் தான் இந்த டைனமேட்டோட இன்வென்டர். டைனமேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்ஸ், கன் பவுடர், கெனானுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதோடைய இன்வென்டரே இவர் தான். ஸோ அதனால் வந்து அவருடைய சகோதரர் கூட இவர் பலி கொடுத்துருக்காரு. எக்ஸ்ப்ளோஷன் நடந்து, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அவருடைய சகோதரர் கூட இறந்துருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இந்த டைனமேட்னால மிகப்பெரிய பணக்காரராகவும் ஆயிருக்காரு அந்த டைம்லேயே. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பாசிஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வார் வயலன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாதவர். என்னதான் அதை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அது நியாயம் இல்லை அப்படின்ட்டு பேசக்கூடியவர். அதுவும் இல்லாமல் அதுக்குண்டான இன்டர்நேஷ்னல் மூமெண்ட், நிறைய வார்க்கு அகெயின்ஸ்டாக, வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் புக் எழுதியிருக்காரு லே டவுன் யுவர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இது பண்ணாலும் அவரோட கண்டுபிடிப்பு தான் பின்னாடி வந்த World War I, World War II பல லட்ச கணக்கான மக்களை உயிர் பலி வாங்கிச்சு. அவர் சாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட உயிரில் ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபண்டு எதுக்காகனா மனித குலத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு தொகையும் ஒரு அவார்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன சயின்ஸ், மெடிசன், லிட்ரேச்சர், பீஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டு கொடுக்கும் போது நேஷ்னாலிட்டி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய முக்கியமான குறிக்கோள் வந்து யார் கண்டுபிடிக்கிறான்றது முக்கியம் இல்லை, என்ன கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நோபல் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், எக்கனாமிக்ஸ் இந்த நாளில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நோபல் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து இன்விடேஷன்ஸ் அனுப்புவாங்க ஆல்ரெடி நோபல் ப்ரைஸ் வாங்கின ஆளுங்களுக்கு, அப்புறம் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்கும் அனுப்புவாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 3000 பேர், ஒரு 100 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணதை ஸ்வீடிஷில் இருக்கிற ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதை டிசைட் பண்ணுறது நோபல் கமிட்டி தான். ஆனால் இதில் வந்து நிறைய எழுத்தாளர்கள், மேதைகள்லாம் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 மெம்பர்ஸ் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கிற பீஸ். ஸோ இந்த பீஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுப்பாங்கன்னா நார்வே கவர்மெண்ட் தான் கொடுக்கும். கிங் ஆஃப் நார்வே தான் அந்த ப்ரைஸை வந்து கொடுப்பார். மற்ற எல்லா ப்ரைஸுமே ஸ்வீடிஷ் கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த ப்ரைஸ் மட்டும் நார்வேயில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நாமினிஸ் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு. யாரெல்லாம் நாமினேஷன் இருந்தாங்களோ அவங்கள வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வாங்குறாரு நோபல் ப்ரைஸ் வாங்குறாருன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் நாமினி இருந்திருப்பாங்க இல்லையா. அந்த நாமினிஸோடைய லிஸ்ட்டை அவங்க ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மணி. ப்ரைஸ் மணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $1 million, $912,000 ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 3 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் வாங்குறாங்கன்னா ஃபுல் ப்ரைஸ், இல்லை 3 பேர்னா அதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, நம்ம நோபல் ப்ரைஸில் இருக்கிற கிரிட்டிசிசம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த நோபல் ப்ரைஸ் வந்து 20th century கொடுக்க ஆரம்பித்தாலும் இன்னும் 6 ஃபீல்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய புது புது ஃபீல்டு வந்த டெக்னிக்கல், டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் வந்திருந்தாலும் இன்னும் 6 ஃபீல்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கார்ப்பரேட் இருக்குது, அவங்க கீழே சில டீம் வந்து
வேலை செஞ்சு ஒரு இது வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த டீமு கொடுக்காம கார்ப்பரேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இன்னொரு கிரிட்டிசம் பார்த்தீங்கன்னா, இதுவரை வெறும் 52 பெண்கள் தான் இந்த அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 9% ஆஃப் தி டோட்டல். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து, முதல் 60 வருஷம், அதாவது இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பித்து 60 வருஷத்தில் வெறும் 12 பெண்கள் தான் இந்த அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நோபல் ப்ரைஸ் பற்றி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.